ஹலோ வீவர்ஸ், எடப்பாடி தலைமை சரியில்லை. சசிகலாவுக்கு ஆதரவு தெரிவித்த செல்லூர் ராஜு அதிமுகவிலிருந்து தற்காலிகமாக விலகுவதாக அறிவிப்பு. கலவரமான அதிமுக, வாங்க அது என்ன தகவல்னு விரிவாக வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக படுதோல்வியை சந்தித்ததை தொடர்ந்து சசிகலாவை அதிமுகவிற்குள் கொண்டு வர அதிமுகவில் இருக்கும் முக்கிய அமைச்சர்களும் நிர்வாகிகளும் தீவிரம் காட்டி வருகின்றனர். ஆனால் யார் என்ன சொன்னாலும் சசிகலாவை மட்டும் சேர்க்கக்கூடாது என்ற எண்ணத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உறுதியாக இருந்து வருகிறார். ஓபிஎஸ்ஸும் சசிகலா குறித்து எந்த முடிவையும் வெளிப்படையாக அறிவிக்கவில்லை. சொந்த தம்பியவே கட்சியிலிருந்து நீக்கியதால் ஓபிஎஸ்ஸும் சசிகலா வருவதை விரும்பவில்லை என்று சொல்லி வருகின்றனர். இந்த நிலையில் தேர்தலில் வெற்றி பெற்ற உறுப்பினர்களுடன் செல்லூர் ராஜு பெரியகுளம் பண்ணை வீட்டில் ஓபிஎஸ்ஸை சந்தித்து பேசினார். அந்த சந்திப்பில் சசிகலாவை கட்சிக்குள் கொண்டு வர ஆதரவு தெரிவிச்சிருப்பதாகவும், ஆரம்பத்திலிருந்தே சசிகலாவுக்கு ஆதரவாகவும், எடப்பாடிக்கு எதிராக கட்சியின் தலைமை சரியில்லை என்றும், எல்லோரும் சேர்ந்து செயல்பட்டால்தான் திமுகவுக்கு எதிரான ஒரு கட்சியாக புதுமை பெற முடியும் என்று சொல்லியிருக்கிறதாகவும், மேலும் அதிமுகவில் செல்லூர் ராஜுவுக்கு எந்த ஒரு மரியாதை இல்லை என்றும், தன்னை எப்போ வேண்டுமானாலும் கட்சியிலிருந்து நீக்கிவிடலாம் என்ற பயத்தில் இருப்பதாகவும் சொல்லப்படுது. மேலும் தலைமை பதவிக்கு சண்டை போடுவதற்கே எடப்பாடி அவர்களுக்கும் ஓபிஎஸ் அவர்களுக்கும் நேரம் சரியாக இருப்பதால் மற்ற அமைச்சர்கள் நிர்வாகிகள் பேச்சை கேட்பதில்லை என்றும், இதனால் அதிமுக மேலும் மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டு கொண்டே இருக்கு. இதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கவனிப்பதில்லை என்றும், அவர் இருக்கும் வரை இந்த கட்சி முன்னேற வழியில்லை என்பதால் இந்த கட்சியில் இருப்பதே வேஸ்ட் என்று அதிமுகவிலிருந்து தற்காலிகமாக விலகப் போவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் சசிகலா வந்தால் மட்டுமே அதிமுகவை காப்பாற்ற முடியும் என்று ஓபிஎஸ்ஸிடம் தொடர்ந்து வலியுறுத்தி உள்ளதாகவும் சொல்லப்படுது. ஓகே வீவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.